வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்றே, சீரறிய செய்த குருவே. அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இனை மறவா சாந்த வாழ்வழித்தோயின் சந்தோஷ செய்திதுவே. சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்றே, சீரறிய செய்த குருவே, சீரறிய செய்த குருவே. அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம், அதுவேதான் வான்காந்தம் அகன்ற மண்டலத்தில். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம், அறிவேதான் தெய்வம், அதுவேதான் வான்காந்தம் அகன்ற மண்டலத்தில். பஞ்சமிலா விண்மையம் பகுதியரை அறிவாம், பகுதியரை அறிவாம், படற்கை நிலை மனமது நாம் பகரும் ஜீவகாந்தம். வஞ்சமிலா வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டில் வாழ்வுயிர்கள் வான்கோள்கள் வளம் ஒழுங்கு காக்கும். பஞ்ச புலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன் பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை, பரவசமாய் இன்பமுற பாடினேன் இவ்வுண்மை. நான் சொன்னதை தப்பா எடுத்துக்கூடாது யாரும். அருள் தந்தை அவர்கள் அந்த ஆழியார் பகுதியில் வாழ்ந்ததுனால அந்த ஆழியார் எல்லைக்குள்ள திருமூர்த்தி டேமுகிட்ட போகும்போதே நம்ம எல்லாருமே ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம். எனக்கு கூட அடிக்கடி ஆழியாருக்கு போகலான்னு மனம் சொல்லும், அறிவு வேண்டாம்ப்பான்னு தடுத்துருது. இந்த போராட்டம் ரொம்ப வருஷமாக எனக்கு நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக மனம் போகலான்னு சொல்லி புறப்படுறதுக்கு கருவிகளெல்லாம் ரெடி ஆகிடும். நான் அறிவு வேண்டாம்ப்பா, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, இளங்கோ சரியான நேரம் சொல்லுவார், அப்போ போகலாம் அப்படின்னு அறிவு சொல்லிகிட்டே இருக்கு. அப்போது இந்த அந்த பகுதிக்கு போகும்போதே வைப்ரேஷன் இருக்கும். யாரும் அதனால் நான் சொன்னதை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அருள் தந்தி அவர்களுடைய பரு உடலை விட்டு உயிர் வெளியேறிய பிறகு அவருடைய உடலை அங்கே வச்சுருக்கோம். ஆனால் ஆழியார் போகிறவர்கள் எல்லாருமே அந்த ஓங்கார மண்டபத்தில் அவர் எப்பொழுதும் கடைசியில் 10-12 வருஷமாக 1993 ஏறத்தாழ அங்கேயே தான், 96-97 அப்புறம் அவர் சென்னைக்கே வரல, அங்கேயே எப்போவுமே அங்கே தான் இருந்தார். அந்த அறைக்கு போனீங்கன்னா உள்ள கதவுல உள்ள நுழையும் போதே ஒரு ஃபினாமினல் சார்ஜ், அது சொல்ல முடியாது, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத சார்ஜ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நான் மணிமண்டபத்துக்கு போனதில்லை, ஆனால் ஐ ஆம் ஷூர் அந்த சார்ஜ் உங்களுக்கு மணிமண்டபத்தில் கிடைக்காது. ஏன்னா அந்த உயிர் பிரிந்த பிறகு இருந்தாலும் அந்த மகான் அந்த எல்லைக்குள்ளே வாழ்ந்து அந்த எல்லை முழுவதுமே அந்த சார்ஜ் இருக்கிறதுனால நிச்சயமாக அங்கே மணிமண்டபத்துக்குள்ளே, ஏன்னா நான் போகும்போது நம்ம அந்த உணர்வோடு போகிறோம்.
அதைத்தான் நான் மீன் பண்ணினே தவிர மணிமண்டபத்தில் சார்ஜ் இல்லைனோ மணிமண்டபத்துக்கு போகிறதுல பயன் இல்லைனோ தப்பாக எடுத்துக்கூடாது. அதை பேராசிரியை கிளாரிஃபை பண்ணாங்க, அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி மற்ற மகான்கள் எடுத்திங்கன்னா, இப்போ சாமி சச்சிதானந்த சுவாமிகள் எடுத்துட்டா அவங்க ஜீவசமாதி, அதாவது அவங்க உயிர் உடலில் இருக்கும்போதே உள்ளே போய் உட்காந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள தியானத்தில் உட்காந்துட்டாங்க, அவங்க இந்த டேட்டில் நான் சமாதி ஆகிடுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க சமாதி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அண்மையில் கூட 45 வருஷம் 50 வருஷம் உணவே உண்ணாமல் இருந்து ஆந்திராவில் பலயோகி ராஜமந்திரியில் அதே மாதிரி சமாதி ஆனார், பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சமாதி நிலை. ஸோ அதைத்தான் ஜீவசமாதிங்கிறோம். அதனால் மகரிஷிக்கு ஜீவசமாதி ஆகாதனால அவருக்கு ஏதோ பவர் கம்மி அப்படி இப்படின்னு, இது ஏதோ மனுஷ மனம் ராங் கால்குலேஷன்ஸுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு நான் எதையோ சொல்ல வந்து எங்கேயோ போய் முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா மகரிஷி அவர்கள் தன்னுடைய உடலை போட்டு அப்படி வதைக்கிறதுலாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை. நான் நம்ம ஆர்வத்தின் காரணமாக அவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தணும், அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பண்ணாங்களே தவிர, மற்றபடி அந்த நிலையில் இருக்கிற மகான்கள் இந்த பருவுடலை விட்டு உயிர் போகிறத பற்றியோ பருவுடல் மறைகிறத பற்றியோ அவங்கெல்லாம் கவலைப்பட போகிறதில்ல. அது மகரிஷியும் பல தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க, எத்தனையோ கூட்டங்கள்லையும் சொல்லியிருக்கிறாங்க, நான் இதுதான் கடைசியாக நான் சொல்கிறேன் அப்படின்லாம் கூட அவருக்கு அப்போவே உள்ளுணர்வு இருந்திருக்கு. ஆகவே அந்த உணர்வு தான் நமக்கு முக்கியமே தவிர நம்ம மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போது இந்த 3 தலைப்புகளில் பல விஷயங்களை பார்த்தோம். கடைசியாக இப்போ நமக்கு இறையாற்றல் தான் எல்லாமா இருக்குது, இறையாற்றல் தான் ஈர்ப்பு ஆற்றல், இறையாற்றல் தான் தள்ளும் ஆற்றல், இறையாற்றல் தான் கொள்ளும் ஆற்றல், எல்லாமாக எல்லாமாகன்னா என்ன, ஜடப்பொருளாக இருக்குது, உயிரினங்களாக இருக்குது, மனிதனாக இருக்குது, எல்லாமா இருக்குது. இந்த ஜடப்பொருள்னா என்னென்ன, 5 பௌதிக பிரிவுகள், விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், கட்டிப்பொருள். உயிரினங்களில் மனிதன் உட்பட ஆயிரக்கணக்கான ஸ்பேசிஸ் இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான உயிரினங்கள். அறிவுங்கிறது ஜடப்பொருள்களில் என்னென்ன, வடிவம், துல்லியம், ஒழுங்கு. ஒரு போர்டே எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, ஒரு துல்லியமாக நல்லா சீராக செய்திருக்கிறாங்க. ஒழுங்கு, ஒரு ரெகுலராக, அதை கண்ணா பின்னா நேபசாடாக இல்லாமல் ஒரு ஒழுங்கு அதோடு இருக்குது. வடிவம், துல்லியம், பேட்டர்ன், ப்ரிசிஷன் அண்டு ரெகுலாரிட்டி. அதுக்கடுத்து ஒரு உயிரினத்துக்கு எப்படி, ஒரு நாய் இருக்குது, நாய் மேலே மணி கல் எடுத்து போடுறாரு, நாய்க்கு வலிச்சா என்ன பண்ணும், அவரை பார்த்து குறைச்சிக்கிட்டு ஓடும், வலிக்கல சுகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணும், பக்கத்தில் வந்து அப்படியே அவர்கிட்ட வாலாட்டிக்கிட்டு நிற்கும். அப்போ உணர்கிறது இன்பமா துன்பமா என்பதை பிணித்து உணர்தலாலே இன்ப துன்பம் அடைகிறது, இன்பமா துன்பமா என்பதை பிரித்து உணர்கிறது. உணர்தல், உணர்தலாலே இன்ப துன்பம் அடைதல், இன்பமா துன்பமா என்பதை பிரித்து உணர்தல், காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு டிஸ்கிரிமினேஷன். இதைத்தான் பர்செப்ஷனல் எபிலிட்டி, உணரும் திறன் என்று சொல்லுவது. பர்செப்ஷனல் எபிலிட்டி, உணர்கிற திறன், ரைட். இப்போ மணிக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய் நாய் மேலே கள்ள போடுறதுக்கு போல எம் மேலே கள்ள தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, போட மாட்டாரு, போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாய்க்கு வடிவம், குணம், வாடிவம், துல்லியம், ஒழுங்கு இருக்குது. அந்த உணர்தல், உணர்தலால இன்ப துன்பம் அடைதல், இன்பமா துன்பமா என்பதை பிரித்து உணர்தல், உணரும் திறனும் இருக்கு. ஆனால் எனக்கும் அதெல்லாம் இருக்கு, வடிவம் இருக்கு, துல்லியம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு, அதே மாதிரி காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்கு, பர்செப்ஷனல் எபிலிட்டி இருக்கு. அதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கு, என்னையா அது, இன்னைக்கு தான் வந்தேன் கோயப்பேட்டைக்கு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவரை ஒரு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இவருக்கு என்ன வந்தது, எம்மேல கல்லை தூக்கி போடுறதுக்கு, எதனால் போடுறாரு, ஏன் போடுறாரு, எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய அறிவு எனக்கு மனிதனுக்கு தான் இருக்கு. அப்போது எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்கக்கூடிய, கேட்டு தெளிவடையக்கூடிய, நுணுகி பார்க்கக்கூடிய ஆற்றல் 6வது அறிவு படைத்த மனிதன். இப்படி அறிவு நிலை வேறுபாடுகள் தான். அப்போது இறைநிலையினுடைய 4 தரங்களில் ஒரு முக்கியமான பேரறிவு, அந்த பேரறிவே தான் துகள்லையும் இருக்குது, பஞ்சபூதங்கள்லையும் இருக்குது, உயிரினங்கள்லையும் இருக்குது, மனிதனிலையும் இருக்குது. என்னவா இருக்குது, அறிவா இருக்குது.
என்ற எல்லாம் வல்ல பேரறிவேதான் எனக்குள்ளேயும் அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது இங்கே மூணு ப்ராசஸ் நடக்குது. இருத்தல் என்கிற ப்ராசஸ் நடக்கு இருக்குது, இருப்பு, ஏற்கனவே இருப்பு. அந்த இருப்பு என்னவாக தன்மாற்றம் அடையுது? அப்போ தன்மாற்றம், முதல்ல இருப்பு, அதுக்கப்புறம் தன்மாற்றம், தன்மாற்றத்துக்கு அடுத்தது வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரேய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.